வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தான். இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணதில்லை. லெட்ஸ் சி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பிடிக்குதா அப்படின்ட்டு. யார் யாரெல்லாம் வந்து இங்கே கே ட்ராமா ஃபேன்ஸ், கே ட்ராமா எனக்கு பிடிக்கும், நான் வந்து பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து பிடிக்கும். இந்த ஒரு குட்டி ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதை தான் நினச்சிக்கும் ஹேண்டில் இங்கே போய் நினச்சி கட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. என் பல்லு அப்படி தெரியுது. ஸோ நீங்க வந்து கே ட்ராமா ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து கிராஷ் கோர்ஸ் அண்ட் ரொமான்ஸ் வந்து சீரீஸ் பார்த்துருக்கீங்க? இது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரீஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்க. இல்ல எனக்கு கே ட்ராமாவே பிடிக்காது, நான் அதெல்லாம் பாக்குறது இல்லை, இது என்ன கிராஷ் கோர்ஸ் வாட் வாட் அப்படின்னா, நான் வந்து ஒரு குட்டி கான்டெக்ஸ்ட் மாதிரி சொல்லிடுறேன். சின்ஸ் உங்களுக்கு வந்து கதை பேசுறது பிடிக்கும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து லென்ஸ் பார்த்து பேசுறதா என்னைய பார்த்து பேசுறதா தெரியல, அதனால இப்படி இப்படி போயிட்டு வரேன். I'm so sorry. ஏன்னா பின்னாடி லைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக நான் செக் பண்ணுறேன். இந்த கிராஷ் கோர்ஸ் அண்ட் ரொமான்ஸ் என்ன என்ன அது அப்படின்னா, இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்த ஒரு சீரீஸ். இது வந்து மெயினாக ஒரு டீச்சரை பேஸ் பண்ணி இருக்கும். அவர் வந்து ஒரு டியூட்டர், ஒரு ப்ரைவேட் டியூஷன் சென்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து இவர் சொல்லித்தவர். இவருக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட், ஒரு இன்டர்நேஷ்னல் பாப் ஸ்டாருக்குலாம் என்ன ஒரு ஃபேம் இருக்குமோ அந்த மாதிரி இவருக்கு இருக்கு. இவர் சொல்லித்தர சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேத்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்லாம் இருக்கும். அங்க கொரியால வந்து இந்த பசங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடீஸ் அப்படின்றது ரொம்ப 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 அவங்க வந்து ரொம்ப பேரண்ட்ஸ்ல வந்து ஹார்ஷா பார்ப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இவ்வளவு படிக்கணும், ஒரு 0.5 குறைஞ்சாலும் வந்து அதுக்கு ஏத்த என்ன இப்படி பண்ணிட்டே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நம்மளும் சீரீஸ்ல நிறைய பார்த்திருப்போம். அண்ட் நீங்க பாக்காதவங்கன்னா கொரியால இப்படிதான், நம்ம வந்து அங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து எப்படி அடி விழுமோ அதே மாதிரிதான் அங்கேயும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம டியூஷன் சேர்த்து விடுவாங்க, அங்க இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல அந்த மாதிரி சேர்த்து விடுவாங்க. அங்க இந்த மாதிரி பெரிய பெரிய டீச்சர்ஸ், செலிபிரிட்டி டீச்சர்ஸ் மாதிரி இவங்க எல்லாம் இந்த சாய், மிஸ்டர் சாய் ஓட கிளாஸ்க்கு சேர்த்து விடுவாங்க. அவருக்கு கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான். அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இந்த பவர்ஃபுல்லான பீப்புள், பொலிட்டிக்கல் பீப்புள், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஆளுங்க, அவங்களோட பசங்க மட்டும்தான் அங்கே சீட்டு வாங்க முடியும். ஈவன்தோ நிறைய பேருக்கு வந்து சீட் கிடைக்கிறது கஷ்டம், லைக் என்ன சொல்றது, காசு இருக்கிறவங்களுக்கே. ஸோ அதெல்லாம் வந்து போட்டி போட்டு பாலிடிக்ஸா சீட் பண்ணி அந்த மாதிரிலாம் அந்த சீட் எடுப்பாங்க. அவரு ஆன்லைன்லயும் சேம் கோர்ஸ் வந்து போடுவாரு, அதே இடத்துல வந்து கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இவர் இங்கே சொல்லித்தருவாரு, அது வந்து ஆன்லைன் கோர்ஸ் மாதிரியும் பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து காசு, அது வாங்கி நம்ம பண்ணணும், ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி என்னதான் ஆன்லைன்ல படிச்சாலும் ஆஃப்லைன்ல அவர் சொல்லித்தர மாதிரி வராது. அவர் அப்படியே அழகா சொல்லித்தராரு, மேக்ஸே நம்மளுக்கு திருப்பி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆள். இதுல வந்து அவர் நல்லா மேக்ஸ் சொல்லி தருவாரு, நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி சிம்பிளா நீங்க வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு ஆள். ஒரு 50% அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபேம், அந்த ஒரு ஹைப் வந்தது எதுக்கு அப்படின்னா, அவரோட அழகா ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்ட்டு. இப்படி இவர் எப்படி ஒரு மேக்ஸ் டீச்சரா இருக்க முடியும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்லாம் சேர்த்து விடுறதுலாம் வந்து மிஸ்டர் சாயோட தான் படிக்கிறாங்க, மிஸ்டர் சாய் தான் வந்து மேக்ஸ் சொல்லி தராரு அப்படின்ற பெருமை பீத்துறதுக்காகவே பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து விடுவாங்க. இது பார்த்து இது செம்ம வைரலா ஹிட்டான ஒரு டிவி ஷோன்னு சொல்லலாம். இப்போ கொரியால லாஸ்ட் வீக்கா வந்து ஒரு பயங்கர ஒரு ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு. இப்போ கொரியால வந்து இந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து சுனோங் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து SAT எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு எக்ஸாம் இது. இது வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து இவங்க இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண. சுனோங்னா என்ன அப்படின்னா, காலேஜ் ஷார்லஸ்டிக் எபிலிட்டி டெஸ்ட், இது அப்ரிவேட் பண்ணி தான் சுனோங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன, கொரியாலேயே தி ஹார்டஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம்னா சுனோங் தான் சொல்றாங்க. இது வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த எக்ஸாமே 8 மணி நேரத்துக்கு மாரத்தான் மாதிரி ஆகுமா, பேக் டு பேக் வந்து மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் வந்து லைனா அவங்களுக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை கோ த்ரூ பண்றதுக்கே ஒரு பெரிய ரோல கோஸ்டர் ஆஃப் எமோஷன், ஸ்ட்ரெஸ், பயம், படிச்சோமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல மெயின் சப்ஜெக்ட் மேக்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸ் எழுதிட்டு வந்துட்டாங்க, இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து இந்த பெரிய பெரிய டீச்சர்ஸ், டியூட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, ஹக்வான் டீச்சர்ஸ்லாம் வந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹக்வான் டீச்சர்ஸ் தான் யாருன்னா, நல்ல சான்றிதழ் படித்த
அதாவது நல்ல டிகிரி பயங்கரமா படிச்சிருக்க டீச்சர்ஸ் அவங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நடத்துவாங்க. இப்போ இங்க வந்து டியூட்டோரியல் ஸ்கூல் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி இது வந்து எப்படின்னா டியூஷன் சென்டர்லாம் நம்ம போயிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. இவங்களுக்கு கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூல் இருக்கும், நார்மல் ஸ்கூல் இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரத்துல அவங்க டைரக்டா அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் போவாங்க. அங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து மேக்ஸுக்கு இங்கிலீஷ்க்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் இருக்கும் கிளாஸ், அதுல வந்து அவங்க போவாங்க. போயிட்டு ஒரு 2 hours 3 hours அங்க வந்து படிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் தான் ஹகுவான் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்ப சொன்னால அந்த கிராஷ் கோர்ஸ் அந்த டிவி சீரீஸ்ல வந்து கேமரா எல்லாம் வச்சு அவன் போர்டில் எழுதுவான், அதை வந்து ஆன்லைனில் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸுமே வந்து அந்த வந்த மேக்ஸ் க்வெஷ்சன் பேப்பரோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், நம்ம தப்பாக பண்ணுமா இல்லையா அப்படின்ட்டு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஸோ அதில் வந்து ஹோராங் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இந்த மாதிரி ஒரு சார் மேக்ஸ் சார் வந்து இப்படி சொல்கிறாரு இந்த இதை இது தான் அப்படின்ட்டு. அவரோட வீடியோஸ்லாம் ஷார்ட்டாக தான் இருக்கும், அதில் முக்காவாசி நேரம் அவரோட முதுகு மட்டும்தான் தெரியும். ஒரு குட்டி கிளிம்ஸ் சைடில் சைட் ப்ரொஃபைல் தெரியலாம், இல்லை லக்கியாக இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபேஸே தெரியலாம். அதில் எல்லாரும் கவுந்துட்டாங்க, வாட் ஒரு மேக்ஸ் டீச்சர் இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு. எல்லாருக்கும் இது இதுன்னு கிராஷ் கோர்ஸ் அண்ட் ரொமான்ஸ் வந்து ரியல் லைஃப்லேயே வர மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஹீ ஸோ ஹேண்ட்ஸம், ஹீ ஸோ நைஸ், அவ்வளோ நல்லா மேக்ஸ் அவ்வளோ நல்லா சொல்லித்தரானே தெரியல, ஆனாலும் நல்லா தான் சொல்லித்தரார் போல் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவரோட விசில் சத்தம் கேட்குது, அவரோட அக்கௌண்ட்டை அதாவது அவரோட வீடியோஸை வந்து சாதாரண அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களே எக்ஸாம் அவங்க மட்டும் பார்க்கல, யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னா நார்மல் பீப்புள் இருக்காங்களே, இப்போ நான் நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாத ஆளுங்கள்லாம் வந்து அது네, 그럼 지금부터 2023년도 수능 수리 영역 미적분 30번 문제 풀이 시작하도록 하겠습니다. 발음을 왜 이렇게 세냐고요? 왜냐면 이 문제 푸는 거 지금 네 번째 찍고 있거든. 바로 문제 볼게요. 최고 창의 개수가 양수인 3초 함수 fx가 있대. 그리고 아 이렇게 생겼겠지? 이제 ஒரு வித்தின் ஃபியூ டேஸ்லேயே வந்து 1 million வியூஸ் தாண்டி போறதா அந்த மாதிரி. அங்கே ஆப்வியஸாக 1 million கொஞ்சம் பெரிய இது தானே. அங்கே வந்து கே-பாப் ஐடல்ஸ் கே ட்ராமா அந்த மாதிரி ஒரு பூம்ல இருக்கிற இதுல வந்து இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் டீச்சரோட வீடியோ வைரலா போயிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாருமே பரபரப்பா ஓராங் வீடியோ பாத்தீங்களா, ஓராங் வீடியோ பாத்தீங்களா, ஓராங் வீடியோ பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து இப்போ நம்மளோட இங்க இந்தியாவா தமிழ்நாடான்னு இங்க மோஸ்ட்லி நான் வந்து பார்த்த இதுல ட்ரெய்லர்ஸ் எதுவும் வருது, புதுசா ஏதாவது சாங் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இளைய தளபதி விஜய் ஃபேன் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், அப்புறம் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபன்னியாக லைனாக இதில் இருந்து ஆரம்பிக்கும், இதில் இருந்து ஒன்றொன்னா ஓடும். இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கும் அனைவரின் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், இந்த மாதிரி இஷ்டத்துக்கு சொல்லிட்டே போவாங்க. அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸில் ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஹோராங்கோட யூடியூப் சேனலில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. என்னன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டீச்சிங், இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை நான் வந்து ஒரு நர்ஸாக இருக்கேன், என்னோடய பேஷண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்வாங்க. இல்லைனா வந்து மதராக இருக்கிறவங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தேங்க்யூ ஸோ மச், இதை வந்து என்னோடய சின்ன பொண்ணுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னோட கை குழந்தைக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து 3 வயசு கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட டீச்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச் இதை சொல்லி கொடுத்ததுக்கு, இது வந்து என்னோட 3-year-old ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவங்களுக்கு வந்து மேக்ஸ் சொல்லித்தரதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டினா அவர் அந்த ஹோராங் இருக்கார்ல அவரா அவர் டீமாக என்னன்னு ஐ டோன்ட் நோ ஓகேவா, பட் ஆனால் அவங்க அந்த சேனல்லேருந்து எல்லா கமெண்ட்டுக்கும் லைக் வருது. ஸோ தேனோ இது ஒரு ட்ரெண்ட், இது ஒரு ஃபன்னி ஒரு வேல இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனாலும் அவரோட ஃபேஸ் அவரோட ஹேண்ட்ஸம்னஸ் பார்த்து இப்போ வந்து கொரியாவே வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நானும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஞாபகம் வந்தது கிராஷ் கோர்ஸ் அண்ட் ரொமான்ஸ் தான், யார் என்னது இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம ஒரு மாதிரி நல்லா இருக்கு இந்த இது கேட்டோன்னே. இப்போ ஆன்கோயிங்ல நிறைய நியூஸ் வந்து ஒரு மாதிரி பானிக்கா ஒரு மாதிரி நெஞ்சு ஒரு மாதிரி ஆக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதில் ஹோப்ஃபுல்லி இது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் டே டு டே லைஃப்ல, ஒரு மாதிரி ஒரு 1% அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டு ஒரு அந்த ப்ரெஷர் எல்லாம் விட்டு 1% நம்ம டிஸ்ட்ராக்டடா இருந்தா கூட இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஐ மீன் ஹெல்ப்ஃபுல்லா இல்லை, பட் நாட் இன் தட் வே, பட் ஸ்டில் ஓகே ஏதோ ஒரு கதை கேட்குறோம் என்ன ஒன்று சொல்றாங்க அப்படின்ற ஒரு விதத்துல
இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நான் தேடி பார்த்துட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓ இதெல்லாம் வா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து என்ன சீரீஸ், இது சீரீஸ்ன்னு சொல்ல முடியாது, இது ஈச் ஒரு ஒரு டாபிக் இருக்கும். ஆப்வியஸ்லி வில் சி ஹவ் இட் கோஸ். நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் ஷார்ட்டாக தான் வீடியோ இருக்கும், பட் ஸ்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு பவர் பேக்டாக கதை பேசுகிற மாதிரி இருக்கும். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் இட்? அதான நம்ம மேக்ஸ் டீச்சர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க? இப்படி இருந்தாங்களா? இப்போ பாருங்கள் கொரியாவில் எப்படி இருக்காங்க. நான் மேக்ஸ் டியூஷன் வர போனேன், அங்கே அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வர இருந்தார் தெரியுமா? பேரபோலா அப்படின்ட்டு எவ்வளோ பதிஞ்சிருந்தா இப்போ எடுத்தோன்னே அந்த வார்த்தை. சரி ஓகே, முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.